பனங்காட்டு படை கட்சி தலைவரான ராக்கெட் ராஜா 2 கொலை மற்றும் பஸ்ஸை எரித்த ஒரு வழக்கு என 3 வழக்குகளில் ஆஜராக நெல்லை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து நேற்று நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. ஆதரவாளர்கள் புடை சூழ நம்பர் பிளேட் இல்லாத கார்ல ராக்கெட் ராஜா நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில நீதிபதி ராக்கெட் ராஜாவுக்கு ஏன் இவ்வளவு ஆரவாரம் அப்படின்ட்டு அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் கடந்த 2009 ஆண்டுல காவலரை தாக்கிய வழக்கில் பங்களா சுரண்டையை சேர்ந்த கோழி அருள் என்பவர் உள்பட இருவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கோழி அருளை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த போதுதான் ராக்கெட் ராஜாவோடு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இந்த தகவலின் பேரில் போலீசார் 2009 ராக்கெட் ராஜா வீட்டில் சோதனை நடத்திய போது அங்கு ராக்கெட் லாஞ்சரும் AK-47 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவருடைய வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்ததை அடுத்து அவர் மீது ஆயுத பதுக்கல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜராகிறதுக்கு பனங்காட்டு படை கட்சியின் நிறுவனர் ராக்கெட் ராஜா தென்காசி முதன்மை நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜவேலு முன்பாக ஆஜர் செய்யப்பட்டார். மேலும் 2 கொலை மற்றும் பஸ்ஸை எரித்த ஒரு வழக்கு என 3 வழக்குகளில் நெல்லை நீதிமன்றம் ராக்கெட் ராஜா ஆஜராக வேண்டுமென உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து நேற்று நெல்லை ராக்கெட் ராஜா தனது ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களோடு காலை 10 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ராக்கெட் ராஜா நீதிமன்றத்துக்கு வருவதையொட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையில் ஏராளமான போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு தனது தொண்டர்கள் வழக்கறிஞர்கள் புடை சூழ வருகை தந்த ராக்கெட் ராஜாவின் வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி ஆஜராக முதன்மை மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். ராக்கெட் ராஜா வருவதையொட்டி நீதிமன்றம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது நம்பர் பிளேட் இல்லாத கார்ல ராக்கெட் ராஜா வர 4 கார்கள்ல அவரது ஆதரவாளர்களும் வந்தாங்க. தொடர்ந்து நீதிபதி முன்பாக ராக்கெட் ராஜா ஆஜரானாரு. அப்போது நீதிமன்றத்துக்கு வருவதற்கு ஏன் இவ்வளவு கூட்டத்தோடு வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டதா சொல்லப்படுது. அப்போது தன்னுடன் வந்திருப்பவர்கள் தனது நண்பர்கள்னு ராக்கெட் ராஜா சொல்லியிருந்திருக்காரு. இதனால சற்றே கோபமடைந்த நீதிபதி அக்யூஸ்டுக்கு எதுக்கு இவ்வளவு ஆரவாரம் அப்படின்னு கேட்டதா கூறப்படுது. மேலும் ஓரமாக நில்லுங்கள்னு சொல்லிவிட்டு வேறு வழக்குகளை விசாரித்ததாகவும் சொல்லப்படுது. நீதிமன்றத்திற்கு உள்ளேயே நீண்ட நேரம் ராக்கெட் ராஜா காத்திருந்திருக்காரு. காலை 10 மணிக்கு அவர் ஆஜரான நிலையில மதியம் 1 மணிக்கு மேலதான் அவர் வெளியே வந்திருக்காரு. வரும்போது காரின் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த ராக்கெட் ராஜா போகும்போது காவல்துறையினர் ஒருவரை அங்கு அமர வைத்துவிட்டு பின் சீட்டில் அமர்ந்து கொண்டு போயிருக்காரு. தற்போது தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில காவல்துறையினர் என்கவுண்டரை கையில் எடுத்திருக்காங்க. மேலும் பழி வாங்கும் கொலை சம்பவங்களும் அதிகரித்திருக்கு. இதனால தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுனாலேயே ஆதரவாளர்களோடு எப்போதும் ராக்கெட் ராஜா உலா வருவதாக கூறப்படுது.